வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாடி தோட்டத்து அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பீட்ரூட் நிறைய விதைச்சிருக்கேன், பட் ஆனால் நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஈஸியாகவே நம்ம வளர்த்துடலாம் மாடி தோட்டத்தில். நம்ம வந்து மண் கலவை மட்டும் ரொம்ப டைட்டான மண்ணாக இல்லாமல் நல்லா பொலபொலன்னு இருக்கிற மாதிரி மண் பார்த்து வைக்கணும். அதில் அதிகமாக நம்ம வந்து அந்த கோகோ பிட் சேர்த்தோம்னா இந்த பீட்ரூட், கேரட்டு இந்த மாதிரிலாம் இந்த குளிர் பிரதேசங்களில் வளர்கிற காய்கறி எல்லாம் நம்மளுக்குமே நல்லாவே வளருது. தக்காளி இது வந்து ஆறாவது தடவை அறுவடை பண்ணிக்கிட்டுருக்கேன். இதோட அவ்வளோதான், தக்காளியோட காய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நம்ம அடுத்தடுத்து நம்ம வேறு வேறு வச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் தக்காளி. ஒரு ஒரு செடியிலே பாருங்கள் எவ்வளோ தக்காளி இருக்குதுன்னு. நான் இன்றைக்கி பறித்த மொத்த தக்காளியுமே ஒரே செடியில் உள்ள தக்காளி தான். இது வந்து ஊதா கத்திரி. இந்த கத்திரிக்காய் வந்து எவ்வளோ பெருசானாலும் பிஞ்சாக தான் இருக்கும், முத்தியே போகாது. இது என் ஃப்ரெண்டு கொடுத்த சீடு, நானுமே விதைக்காக ஒன்று விட்டு வச்சுருக்கேன். காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் வந்து நம்ம ஈஸியாக பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கடையில் என்ன செய்வாங்கன்னா அதிகமாக மருந்து போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் விளைய வைக்கிறதெல்லாம் மருந்து அடிக்கவே தேவையில்லை. கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் அதிகமாக இருக்குது. பூச்சி தாக்குதல் இருந்தாலுமே நம்ம அடிக்கடி அதுக்கு வேப்பங்கரைசல் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்குது. பச்சை மிளகா பாருங்கள், பச்சை மிளகா வந்து நம்ம அடிக்கடி வந்து மோர் கரைசல் அப்புறம் பெருங்காய கரைசல் அதெல்லாம் நம்ம அடிக்கடி கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அதில் நிறைய பிஞ்சு வைக்குது. நிறையா காய் எடுக்கலாம் பச்சை மிளகாவில், பூச்சி தாக்குதமாக அளவாக இருக்காது. ஒரே செடி தான் பாருங்கள். புதினா, புதினா எடுத்துக்கிட்டால் இது வந்து ஒரே ஸ்டெம்லேயே இவ்வளோ பெரிய செடி இருக்குது பாருங்கள், காட்டுறேன். புதினா நல்லா சூப்பராக வளருது, மாடியில் வச்சோம்னா நல்லாவே வளருது. நல்லா வெயில் இருக்கிற இடமா பார்த்து வைங்க, புதினா நல்லா வளரும். இது ஒரே செடி தான் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது மொத்தமாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இன்றைக்கி என்னென்ன இருக்குது காய்கறி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, பீட்ரூட், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், கத்தரிக்காய் இதெல்லாம் தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.